இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு குட் ஃப்ரைடே. ஆமென். புனித வெள்ளி. இது துக்கமான வெள்ளி அல்ல, சாட் ஃப்ரைடே கிடையாது, குட் ஃப்ரைடே. இன்னைக்கு இயேசப்பா நமக்காக சிலுவையில்ப்பட்ட பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாம் நினைவு கூறுகிற ஒரு நல்ல நாள் இது. நாம் ஆண்டவரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்களே, அவர் உயிரை இப்படி வம்பா பறிச்சிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரணத்தை வென்று அவர் என்ன செஞ்சார், உயிர் தெழுந்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே இந்த நாள் சிலுவையில் இயேசு செய்ததை நினைவு கூறுகிற நாள். கொலோசியர் 2:13-14 வசனம் மிக அழகாக சிலுவையில் இயேசப்ப செஞ்ச அற்புதமான காரியங்களை எழுதியிருக்கிறது. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து. பாத்தீங்களா, இந்த சிலுவை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில மறுபடி நம்முடைய ஆவியில ஒரு உயிர்ப்பித்தல் இல்லை. பாவத்திற்கு பரிகாரம் தான் சிலுவை மரணம். அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவேதான் பாருங்க, நம்ம மரித்து போயிருந்த நம்முடைய அக்கிரமங்களினால், நம்முடைய மீறுதல்களினால், நம்முடைய பாவங்களினால் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கவே இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் அங்க ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த உலகம் நாம செஞ்ச தவறுகளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதை கண்டிப்பா அவங்க மறக்காம மனசுல வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சிலுவையில இயேசப்பா சிந்தின ரத்தம் மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்குள் இருக்கும் அந்த குற்ற உணர்வை அது முற்றிலும் அகற்றி போடுகிறது. நாம் செய்த சில தவறுகள் மனிதர்களால மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அப்ப இந்த பாவத்தை செஞ்சா இதனுடைய விளைவு, இத கண்டிப்பா அனுபவித்தே ஆகணும். ஆனா பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் அதை குலைத்து போடுகிறார். என நாம அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை, நாம அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் விளைவுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால சிலுவையில் என்ன நடக்கு, நமக்கு அவர் பதிலீடானார். அப்ப நமக்கு எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். அது மாத்திரமல்லாமல் அது நடுவில் இராதபடி சிலுவையில பாருங்க அதை எடுத்து ஆணி அடித்துருக்கு. இனி அந்த நியாயப்பிரமாணம் நம்ம மேல என்ன செய்யக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி சிலுவையில் அதை என்ன செய்யறாராம், ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப பாவம் செய்கிறவனை பிசாசு அடிமைப்படுத்துகிறான். அவன் மேல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை முற்றிலும் ஆதிக்கம் செலுத்தி அலக்கணிக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரங்கள் துறைத்தனங்கள் நம்ம மேல செயல்படாதபடிக்கு முற்றிலும் ஆண்டவர் பிசாசின் தலைய சிலுவையில நசுக்கி அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப இனி நாம் அடிமைகள் அல்ல, இனி நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா சிலுவையில் ஆண்டவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை அவர் நமக்காக செஞ்சிருக்கார் பாத்தீங்களா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில் செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நமக்கு சிலுவையின் மூலமாய் தந்திருக்கிற வெற்றியை இன்றைக்கு நாம் கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, சிலுவையை நாங்கள் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீங்க பட்ட பாடுகளை, நீங்க பட்ட அடிகளை, வேதனைகளை நாங்க நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீங்க மரணத்தை ருசித்தீங்க, அதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். நீங்க மட்டும் இதை செய்யலன்னா இன்னைக்கு எங்களுக்கு மீட்பு இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு விடுதலை இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைப்பா. ஆக எங்களுக்காக நீங்க செய்த இந்த விலையேறப்பட்ட தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.